Hi everyone, welcome to my channel. In channel, in the video miss pannam paakringa in the video key la irukka red color subscribe button click pannidunga adhe maadhiri adu pakkathula irukka bell icon ay click pannitingana na eppala video upload pandrom appala ungalku oru chinna intimation vandrom idhula oru cuff sleeves eppadi pandrathu na ungalku kaatta poren so 3/4 sleeve na cut panni vechirken adula vandu inda cuff sleeve na vandu attach panna poren inda cuff sleeve seiyathukku paathina oru 6 inch height la vandu ungalku inda maadhiri oru lengthy fabric thevaipadum அதோட லெந்த் பாத்தீங்கன்னா உங்க ஸ்லீவோட லெந்த் ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 5 டு 6 இன்சஸ் நீங்க எடுத்துக்கலாம் சோ அந்த ஸ்லீவோட கரெகட்டான மிட் பாயிண்ட்ல வந்து ஒரு V ஷேப்ல இந்த மாதிரி நீங்க டிரா பண்ணனும் ஓகே இது கஃப் ஸ்லீவ்ஸ்லயே நடுல ஸ்லிட் வர மாதிரி ஒரு டைப் சோ ஸ்லீவோட ஒரு border மாதிரி இது உங்களுக்கு தெரியும் நிறைய ரெடிமேட் Dresses-ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்லீவ்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கவே சோ நீங்க வந்து நீ கலர் வந்து கம்பைன் பண்ணி நீங்களே ஓனா பண்றதா இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட பேண்டோட கலரை வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கு நீங்க கொடுக்கும்போது கலர் காம்பினேஷன் இன்னும் நல்லா இருக்கும் சோ ரைட் லெஃப்ட் ரெண்டு ஸ்லீவ்க்கும் அதே மாதிரி கரெக்டா சென்டர்ல இருந்து இதே மாதிரி V மாதிரி டிரா பண்ணிக்கங்க இதோட ஹைட் நான் சொன்ன மாதிரி 5 டு 6 இன்சஸ் லெந்த் வந்து உங்க ஸ்லீவ் எவ்வளவு லெந்த் இருக்கோ அது வரைக்கும் லெந்த் நீங்க போடணும் ஓகே சோ இது ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா மேல ஒரு துணி கீழ ஒரு துணி வச்சு இந்த மாதிரி நான் இப்ப வரையறேன் பாத்தீங்கன்னா இந்த லைன்ல இப்ப நான் தைக்க போறேன் சோ தைக்கும் போது அந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிளா ப்ளூ கலர் த்ரெட் தெரியாததனால நான் உங்களுக்கு வந்து பென்சில்ல மார்க் பண்றேன் சோ கீழ வந்து அண்டர்நீத் அதே சேம் லெந்த் ஹைட்ல ஒரு துணியை கொடுத்து ஒரு எண்ட் லெந்த் ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டா அந்த V எங்க வருதோ அதே இடத்துல பாயிண்ட் டிப் வரும்போது நீடல டிரா பண்ணி ஃபூட்ட லிஃப்ட் பண்ணி இத நீங்க V ஏ தைக்கணும் சோ வி தைக்கிறதுக்கு வந்து சேம் லைக் தட் நீங்க எங்கெல்லாம் வந்து பாயிண்டிட்டு போறதோ அந்த இடத்துல நீடல உள்ள விட்டுட்டு ஃபுட்டை லிஃப்ட் பண்ணி டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அழகான ஒரு வி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதே பேட்டர்னில் உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஸ்லீவ்ஸ்க்கோ ரைட் ஸ்லீவ்ஸ்க்கோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கான்ட்ராஸ்டிங் கலரில் வேணுமோ அந்த கலரில் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலன் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி குர்த்தி மெட்டீரியலும் பாப்புலன் ஃபேப்ரிக்கில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் அண்ட் ப்ளூ கம்பைன் பண்ண மாதிரி நான் கொடுக்குறேன் இதுக்கு ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த உள்ளே இருக்க அந்த வி ஷேப்பை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ உள்ள வரைக்கும் கரெக்டாக ஒரு ஸ்லிட் மாதிரி போட்டு அந்த வியை வந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஃபேப்ரிக் இருக்கோ அந்த ஃபேப்ரிக் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்த பிறகு இதை வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கிங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ராங் சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் இப்போ நான் இதை டர்ன் பண்ணி துணியோட நல்ல பக்கத்துக்கு போகிறேன் அதாவது ப்ரீட்டி சைட் ஆஃப் தி ஃபேப்ரிக் நான் கொண்டு போகிறேன் ஸோ எங்கெல்லாம் வந்து பாயிண்ட் டிப் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்னிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டர்ன் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பாயிண்ட் டிப் வந்து ரொம்ப அழகாகவும் வரும் ஸோ இந்த மாதிரி டர்ன் பண்ணிங்க டர்ன் பண்ணி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து சீட் ஆகிடும் ஸோ இப்போது இந்த ஃபேப்ரிக் மேலே இப்போ நான் இதை வச்சு நான் வந்து தைக்க போகிறேன் ஓகே துணியோட ராங் சைடில் வச்சு அதை நல்ல சைடுக்கு வந்து திருப்ப போகிறோம் ஓகே ஸோ இப்போ டர்ன் பண்ணும்போது துணியோட பிரிட்டி சைடில் வந்துடும் ஸோ துணியோட சென்டர் பாயிண்ட்டோ ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டோ ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ரெண்டு ராங் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி தைக்கணும் இப்போ நீங்கள் நான் பார்க்குறது வந்து துணியோட நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி பார்க்குறீங்க இப்போது இந்த மாதிரி தைச்சு அந்த ஃப்ளாப் அதாவது இப்போ நம்ம தைக்கணும் இல்லையா அந்த ஃப்ளாப்பை மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளாப்பை ஜஸ்ட் லைக் தட் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா கரெக்டாக அந்த வி வந்து உங்கள் ஸ்லீவோட சென்டர் பாயிண்டில் மீட்டப் ஆகிற மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து எல்லா ரெடிமேட்லேயும் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டைப் நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் 5 to 6 இன்ச் இல்லாமல் ஒரு 3 to 4 இன்ச் கூட நீங்கள் வச்சிங்கன்னா கூட அழகாக இருக்கும் ஸோ கீழே ஒரு தையல் போட்டுருங்க அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப்பில் தைக்க தேவையில்லை ஜஸ்ட் லைக் தட் மேலே மட்டும் ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான கஃப் ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நீங்கள் செல்ஃப்
டிசைன் பண்ணுற ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி கஃப் ஸ்லீவ் வைக்கும்போது பேண்ட்டுக்கு நீங்கள் மேட்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ பேண்ட் துணி எது நீங்கள் தைக்க போகிறீங்களோ அதுலேருந்து மீற ஒரு சின்ன பிட் ஆஃப் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி நீங்கள் கஃப் ஸ்லீவ் கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த நெக்லைன் ஏற்கனவே என்னோடய சேனலில் இருக்கு, வேணால் நீங்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லீவ் பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய டிசைன் வேணுனாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சி யூ, பை பை.